கழுகு பார்வையில் உற்று பார்த்தால் தலை சுற்றும் வண்ணம் ஆர்ப்பரித்து கொட்டும் இந்த அருவியின் தடாகத்தில் மூழ்கித்தால் இருவர் உயிரை பறிகொடுத்துள்ளனர். ஊரே உஷ்ணத்தை தீர்க்க ஊட்டியை தேடிச் செல்ல ஊட்டியைச் சேர்ந்த இளைஞர்களான நிஷாந்த் குமார், தமீம், கோவையைச் சேர்ந்த ஜெஸ்பின் ஆகிய மூன்று இளைஞர்களும் ஆளில்லா அருவியை யூடியூபில் தேடியுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்துள்ள பச்சமலை பெரியமங்கலம் அருவி குறித்து அறிந்து கொண்ட அவர்கள் மூவரும் திருச்சி மாவட்டம் முசிறியைச் சேர்ந்த 23 வயது தோழியை அழைத்து கொண்டு காரில் அங்கு சென்றதாக கூறப்படுகிறது. வெயில் காலம் என்பதால் அந்த அருவியில் தண்ணீர் கொட்டாமல் தடாகத்தில் மட்டும் தண்ணீர் தேங்கி இருந்துள்ளது. கூட்டாளிகளில் இருவர் தோழியின் முன்பு கெத்து காட்டும் விதமாக குளிப்பதற்காக தடாகத்துக்குள்ளே குதித்துள்ளனர். சில வினாடிகளில் தடாகத்தின் ஆழம் தெரியாமல் தத்தளித்துள்ளனர். அவர்களை காப்பாற்ற கை கொடுத்த நிஷாந்த் குமாரும் தடாகத்திற்குள் தவறி விழுந்தார். அடுத்தடுத்து விழுந்த மூன்று பேரும் தத்தளிப்பதைக் கண்டு பதறிப்போன அவர்களது தோழி காப்பாற்றுமாறு கூச்சலிட்டுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த விவசாயிகள் தடாகத்திற்குள் குதித்து நிஷாந்த் குமாரை மீட்டனர். அதற்குள்ளாக இருவர் முழுவதுமாக நீரில் மூழ்கிவிட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து மீட்கப்பட்ட நிஷாந்த் குமாரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்ட தீயணைப்புத்துறையினர் நீருக்குள் இறங்கி தடாகத்தின் அடியில் தேடினர். பாறை இடுக்கில் சிக்கி கிடந்த தமீம் மற்றும் ஜெஸ்பின் ஆகிய இருவரது சடலங்களையும் மீட்டு மேலே கொண்டு வந்தனர். இருவரது சடலங்களிலும் முகம் சிதைந்த நிலையில் காணப்பட்டது. இது தொடர்பாக விவரித்த வனத்துறையினர் தடாகத்தின் அடிப்பகுதியில் உள்ள மீன்கள் மற்றும் நண்டுகள் இவர்களின் முகத்தை கடித்து சேதப்படுத்தியிருக்கலாம் என்று தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தம்மம்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தடாகத்தில் இருந்து மீட்கப்பட்ட இளைஞர் நிஷாந்த் குமாருக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. த்ரில்லாக ட்ரெக்கிங் செல்வதாக கூறிக்கொண்டு புதிய நீர்வீழ்ச்சிகளை நாடிச் செல்வோர் தகுந்த முன்னெச்சரிக்கை இல்லாமல் நீரில் இறங்கினால் என்ன மாதிரியான விபரீதம் ஏற்படும் என்பதற்கு இந்த சம்பவமே சான்று. பாலிமர் செய்திகளுக்காக ஆத்தூர் செய்தியாளர் அரவிந்த்.